வெல்கம் டு சிகரம் தொடுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில், அதாவது 24/11/2022 மாற்றுத்திறனாளிகளுக்கான, தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனை கூட்டம் வந்து, ஒரு வாரிய கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. இதில் வந்து தமிழக முதல்வர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு வகையான அந்த சலுகைகள், ஏற்கனவே வழங்கப்பட்ட சலுகைகளை பற்றியும், இனி என்னென்ன வந்து மாற்றுத்திறனாளிகள் நலன்கள் மேம்பாட்டுக்காக என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம், ஒரு மிகப்பெரிய உரை வந்து ஆற்றியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து என்னென்ன வந்து சலுகைகள் இதில் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே என்னென்ன சலுகைகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற தகவல்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம மாற்றுத்திறனாளிகள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேலிஸ்ட்டு வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான பயனுள்ள தகவல்கள் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கீழே அதையும் போயிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வந்து வீடியோக்குள்ளே போவோம். அதாவது தமிழக அரசினுடைய செய்தி வெளியீடு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 2114, ஓகேங்களா, அந்த செய்தி நம்பர் சொல்கிறாங்க பாருங்கள். 2114 நாள் வந்து 24/11/2022, ஓகேங்களா. இதில் வந்து அந்த ஆலோசனை கூட்டம் வந்து ஒரு நடைபெற்றுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனை வாரிய கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. இதில் வந்து தமிழக முதல்வர் ஐயா வந்து உரையாற்றியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லோரையும் வந்து வரவேற்பு உரை மாதிரி சொல்லி ஐயா வந்து பேசியிருக்காங்க, முதல்வர் ஐயா பேசியிருக்காங்க. அது வேண்டாம், நமக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் இங்கேருந்து தான் நமக்கு வந்து ஆரம்பிக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை காக்கவும், அவர்கள் சமுதாயத்தில் சமநிலையில் சுயமரியாதையுடன் வாழும் நிலையினை உறுதி செய்யவும், 2011 முதல் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் இது தனித்துறையாக வந்து உருவாக்கப்பட்டுச்சு, ஓகேங்களா. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வந்து தனியாக வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2011 உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஐயா சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளின் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் நினைத்தார்கள். அத்தகைய கவனத்தோடு இத்துறையை வந்து நானும் எனது தனி கவனிப்பில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை வச்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். மேலும் வந்து பல நல்ல திட்டங்களையும் வந்து தற்போது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அதை பற்றி தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நமது அரசு பொறுப்பேற்றவுடன் மாற்றுத்திறனாளிகளுடைய பராமரிப்பு உதவித்தொகை ₹1000 உயர்த்தப்பட்டு தற்போது ₹2000 வழங்கப்படுகிறது. இதனால் வந்து 211,391 மாற்றுத்திறனாளிகள் வந்து பயனாளிகள் வந்து பயனடைந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை, மணலம் குன்றி இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி பராமரிப்பு உதவித்தொகை வந்து 1000 இப்போ வந்து 2000 வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே பாருங்கள். மனவளர்ச்சி குன்றிய மற்றும் புற உலக சிந்தனையற்ற குழந்தைகளினுடைய பெற்றோர்களுக்கு தொழில் தொடங்க உதவி செய்ய குறைந்தபட்ச கல்வி தகுதியினை வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சியாக குறைத்தும், வயது உச்சவரம்பை 45 வந்து உயர்த்தியும் வந்து ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே இதுக்கு வந்து அரசாணை வந்து வந்துச்சு, ஓகேங்களா. அதாவது இந்த மனவளர்ச்சி குன்றிய இந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்ய குறைந்தபட்ச கல்வித்தொகை வந்து 8ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு குறைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பையும் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. இதை வந்து ஏற்கனவே வந்து அரசாணை வந்திருக்கு. நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம், அந்த கீழே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நலன் அந்த பிளேலிஸ்ட்லேயே இந்த வீடியோ வந்து இருக்குது. பார்க்காதவங்க வந்து அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் வந்து மாற்றுத்திறனாளிகள் துணையாளருடன் வந்து ஒருவருடன் கட்டணமின்றி நகரப் பேருந்துகளில் பயணம் செய்ய ஏதுவாக உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த நகரப் பேருந்துகளில் வந்து இலவசமாக பயணம் செய்யலாம், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் பயணம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துணையாளோட இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு துணையால் தேவைப்பட்டுச்சு, அவங்களும் சான்றிதழ் பெற்று அவங்களும் வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அரசாணை வந்திருக்கு. அதுக்கும் நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம் சரிங்களா, அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். வீடு வழங்கும் திட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு விதிமுறைக்குட்பட்டு 5 விழுக்காடு வந்து வீடுகள் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வீடு வழங்குறதை பற்றி நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம். அது நிறைய பேர் வந்து எப்படி சார் வந்துட்டு இந்த வீடு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நகர்ப்புற மேம்பாட்டு வாழ்விடம் அந்த வாரியம் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்தந்த நகரங்களில் இந்த மாதிரி தனியாக வந்து அலாட் பண்ணி வீடுகள் வந்து கட்டுவாங்க சரிங்களா. மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. அந்த வீடுகள் வந்து யாராருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த வீடுகளை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் இந்த வீடுகள் வந்து கட்டி அது ஒரு இது மாதிரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி மொத்தமாக கட்டி விடுவாங்க. ஸோ அந்த வீடுகளை வந்து ஒதுக்குவாங்க, ஓகேங்களா, எல்லாருக்கும் பயனாளிகளுக்கு ஒதுக்குவாங்க. நம்ம இதுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட்டு வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும்
சரிங்களா. இது அறிவிப்பு வந்து நம்ம வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்று அந்த மாவட்ட ஆட்சியர் தான் வந்து அந்த தகவலை வந்து வெளியிடுவார். ஸோ அதை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க வெளியிடும் பொழுது நம்ம அதற்கு வந்து விண்ணப்பித்தோம் அப்படின்னா தகுதியின் அடிப்படையில் நமக்கு வந்து அந்த வீடு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. அதுதான் இது வந்து ஏற்கனவே நம்ம கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதை தெரிஞ்சுக்கங்க. இதுவும் வந்து நம்ம வந்து வீடியோ கொடுத்துருக்கோம், அடுத்து பாருங்கள். இதேபோல் வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கும் வந்து ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஆணை வந்து அரசாணை வந்து வெளியிடப்பட்டுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து வீட்டுமனை பட்டா வழங்குறதுலேருந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அரசாணை வந்து வெளியிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக கூட நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா, பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து பாருங்கள். சிறப்பு பள்ளிகள் மற்றும் ஆரம்ப நிலை பயிற்சி மையங்களில் பணியாற்றும் 1294 சிறப்பாசிரியர்கள் மற்றும் தசை பயிற்சியாளர்களுக்கான மதிப்பூதியம் பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் 14,000 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா. அந்த சிறப்பு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகள் இருக்கும் இல்லையா, அந்த பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய அந்த சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஓகேங்களா, அந்த தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மதிப்பூதியமாக இப்போ 18,000 வரைக்கும் வந்து உயர்த்தி வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சென்னை மாவட்டத்தில் ஒரு அலுவலகம் வந்து 1,51,00,000 ரூபாய் செலவில் வந்து அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து சென்னை மாவட்டத்திலேருந்து ஒரு அலுவலகம் வந்து வந்து பெருசாக வந்து அமைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க, தகவல் கொடுத்துருக்காங்க ஐயா. அடுத்து வந்து சாலை ஓரங்களில் வந்து வியாபாரம் செய்வதற்கு தள்ளுவண்டி கடை நடத்துவோருடைய சான்றிதழை வந்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து வழங்கிட வந்து ஆணை வழங்கப்பட்டிருக்கு. ஆமாம், இதுக்கும் வந்து அரசாணை வந்திருக்குங்க. அதாவது சாலை ஓர தள்ளுவண்டி கடை நடத்துவதற்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து முன்னுரிமை சரிங்களா. அதில் வந்து அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அந்த இதெல்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகள் நீக்கி வந்து அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோவில் கீழே பிளேஸ் இருக்குது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருமண நிதியுதவியானது இனிமேல் வந்து முழுமையாக ரொக்கமாக வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது சரிங்களா. இதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திருமண நிதியுதவி வந்து இனிமேல் வந்து ரொக்கமாக வந்து வழங்க வந்து ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து அந்த காயின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்களா, இப்போ வந்து அது அமௌண்ட்டாகவே பணமாகவே வந்து கையில் வந்து கொடுக்குறதுக்கு ஆணையிட்டிருக்காங்க, ஏற்கனவே அரசாணை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அரசு வளாகங்களில் மாற்றுத்திறனாளிகள் வந்து ஆவின் பாலகம் அமைக்க தேவையான வாடகை முன்பண அதாவது முன்தொகை செலுத்துவதிலிருந்து விளக்கு வந்து அளிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. அந்த அட்வான்ஸ் முன்பண அட்வான்ஸ் வந்து கொடுக்குறதுலேருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து விளக்கு அளித்து வந்து அரசாணை வந்து ஏற்கனவே வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் மற்றும் ஆலோசனை வாரியம் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளதான் சரிங்களா. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியமும் அதனுடைய ஆலோசனை வாரமும் வந்து திரும்ப வந்து இப்போ வந்து மறுசீரமைப்பு செய்து நல்ல வகையில் வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ வந்து நான் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல சலுகைகள் வந்து நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் முக்கிய நிகழ்வுகளின் போது செவித்திறன் பாதிக்கப்பட்டோர் பயன்பெறக்கூடிய வகையில் சைகை மொழிபெயர்ப்பாளர்களை வசதி மாவட்ட நிர்வாகம் மூலம் செய்து தர ஆணையிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முக்கிய நிகழ்வுகளின் போதில் செவித்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்துக்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்கை ஓகேங்களா செய்கை மொழிபெயர்ப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்கள வந்து நியமித்து வந்து ஆணை வந்து ஏற்கனவே வந்து வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து தன்னிச்சையாகவும் பிறரை சார்ந்து இல்லாமலும் சமுதாயத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த அரசு வந்து கருதுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எனவேதான் அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகளில் 4% இடஒதுக்கீடு வழங்கிடும், தனியார் துறைகளையும் வேலைவாய்ப்பினை ஏற்படுத்திட அவர்களுக்கு உகந்த பணியிடங்களை வந்து கண்டறிய வல்லுநர் குழுவும் வந்து அமைத்து நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சரிங்களா. கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் அரசு வேலைவாய்ப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 4% இடஒதுக்கீடு இருக்குது ஓகேங்களா. அதிலையும் உள்ஒதுக்கீடாக பிரிப்பாங்க, இது ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் சரியா. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். மாவட்ட அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சரியான முறையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதை உறுதி செய்ய உயர்மட்ட கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட அந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து அமைச்சு அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த வேலை என்பது வந்து பெற்றுத்தர வந்து ஆவணம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பொது இடங்களில் தடையற்ற சூழலை அமைக்கும் நடவடிக்கையாக சாய்தள பாதை மின் தூக்கி பொருத்துதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறை
பார்வையற்றோர் பயன்பாட்டிற்காக தரைத்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆமாங்க, ஒவ்வொரு ஏற்கனவே வந்து அரசாணை வந்திருக்கு பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு அரசு அலுவலகம் இருக்கட்டும், கட்டிடங்களாக இருக்கட்டும், அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு பயன்படக்கூடிய அவங்க ஏற்றுவாக வந்து இப்போ உள்ளே போகிறதுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஈஸியாக ஒரு அலுவலகத்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஏற்பாடு வகையில் அவங்களுக்கு வந்து செய்யணும். இப்போ ஒரு சாய்தள படிக்கட்டு வந்து சாய்தளமாக அந்த இது வந்து அமைக்கணும், ரெண்டாவது மாற்றுத்திறனாளி தனியாக கழிப்பறை அமைக்கணும், அந்த மாதிரி நிறைய வகையான இதோடு வந்து அரசாணை வந்து ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் எல்லா கட்டிடங்களையும் இப்போ அரசு அலுவலகங்கள்லாம் வந்து கூட அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு வர்றாங்க. அது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி அந்த நாம்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, செவித்திறன் குறைபாடு உடையோருக்கு தகவல் பரிமாற்றம் செய்ய தகவல் பலகைகள், சைகை மொழிபெயர்ப்பாளர்கள் நியமனம் போன்ற வசதிகள் செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு அந்த சைகை மொழிபெயர்ப்பாளர்களை வந்து நியமனம் செய்கிறதுக்கு வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து, 18 வயதிற்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கண்டறிவதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளுடைய அரசாணை வந்து வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயதிற்கு உட்பட்ட அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வந்து கண்டறிவதற்கான ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம் உலக வங்கி நிதியுடன் 1763 கோடியே 19 லட்சம் ரூபாயில் துவங்கப்பட உள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து உலக வங்கியோடு இணைந்து வந்து ஒரு தொடங்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இது வந்து அமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வகையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதாக்கும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் வந்து பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். அடுத்து வந்து, மாற்றுத்திறனாளிகளுடைய திறன் மேம்பாடு மற்றும் சுய வேலைவாய்ப்புக்கான பயிற்சியும் அரசின் தற்போதுள்ள திட்டங்களும் ஒருங்கிணைந்து இதர அரசு துறைகளின் மூலம் தொழில்திறன் பயிற்சியும் வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில்திறன் பயிற்சி வந்து அளிக்கிறாங்க. சரிங்களா, ஸ்டைஃபனோட கொடுக்குறாங்க. அதாவது அந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து மாற்றுத்திறனாளிகள் அணுகும் பொழுது இந்த வகையான இதை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம சுயதொழிலுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு இது வந்து யூஸாக இருக்கும். சரிங்களா, அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, சமூக பதிவு அமைப்பு மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் பராமரிப்பாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான பயன்கள் அடையாளம் காணுதல், தெரிவு செய்தல் மற்றும் வழங்குதல் ஆகியவை வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது சமூக பதிவு அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்பங்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளியுடைய பாதுகாவலர் இந்த மாதிரி எல்லாரையும் வந்து கண்டறிந்து அவங்களுக்கு சரியான முறையில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயன்கள் போகுதா, அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படுதான்னு சொல்லி கண்காணிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவங்க வந்து அதை வந்து உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஏராளமான திட்டங்களை வந்து மாற்றுத்திறனாளியுடைய காவலராக தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில் நமது அரசு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னும் நிறைய திட்டங்களை செயல்படுத்த காத்திருக்கிறது. இத்திட்டங்கள் எல்லாம் எவ்வாறு மேலும் சிறப்பாக செயல்படுத்தலாம் என்ற ஆலோசனையை அனைவரும் வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்னா, அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகள், ஓகேங்களா, அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட முதல்வர் ஐயா வந்து சொல்கிறாங்களே, தமிழக முதல்வர் ஐயா வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ நம்ம செஞ்சிகிட்ருக்கோம், இன்னும் மாற்றுத்திறனாளியுடைய வாழ்வில் வந்து அவங்களுடைய வாழ்வு வந்து முன்னேற்றம் அடைவதற்கு இன்னும் என்னென்ன திட்டங்களை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து கூறலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய உரையை வந்து சார் வந்து சொல்கிறாரு. அடுத்து, அவசிய தேவைகள் குறித்தும் ஆலோசனைகள் குறித்தும் இங்கே சொல்கிறேன். செய்ய என்ற ஆலோசனைகளை சொல்லுங்கள். ஒரே ஒரு மாற்றுத்திறனாளியும் மன வருத்தம் அடைந்து விடக்கூடாது. ஓகேங்களா, அதாவது ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியுமே வந்து பாதுகாக்கப்படணும். ஒருத்தவங்க கூட வந்து விட்டு போயிடக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுல வந்து ஐயா வந்து பேசியிருக்காங்க. அடுத்து, ஒரே ஒருவருக்கு நன்மை பயக்கும் என்றாலும் அந்த செயலை வந்து நாம் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தகைய கருணை உள்ளத்தோடு இவர்களது நலம் காக்க பாடுபடணும், என்றைக்கும் துணையாக நிற்போம், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த கூட்டத்தில் வந்து சிறப்பாக தங்களுடைய உரையை வந்து முடிச்சிருக்காங்க. இதுதாங்க, இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு வகையான திட்டங்களை பற்றி நீங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, இன்னும் இந்த வீடியோ பேஸை வச்சு கீழே இருக்கக்கூடிய நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வீடியோக்குமே வரக்கூடிய அந்த அரசாணையை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதே மாதிரி இன்னும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ வந்து அரசாணைகள் எப்பப்பெல்லாம் அவ்வளோ வருதோ அதை அனைத்துமே உடனுக்குடன் வந்து நம்ம வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் செஞ்சுட்ருக்கோம், அப்டேட் செய்வோம். சரிங்களா, ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மேலும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.